கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவரையும் தினம்பரும் முத்துக்கள் நிகழ்ச்சியில் சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். எங்கள் கண்கள் உண்மையே நோக்கி கொண்டிருக்கிறது. 2 குறிப்பேடு 20:12 எங்கள் கடவுளே, அவர்களுக்கு நீர் நீதி வழங்க மாட்டீரோ? எங்களுக்கு எதிராக வருகிற இப்பெரும் படையை எதிர்த்து நிற்க எங்களுக்கு வலிமை இல்லை. எங்கள் கண்கள் உண்மையே நோக்கி கொண்டிருக்கின்றன. நாங்கள் செய்ய வேண்டியது வேறு எதுவென தெரியவில்லை என்று மன்றாடினர். பிரியமானவர்களே, யூதாவின் அரசராகிய யோசபாத்துக்கு எதிராக மோவாபியரும் அம்மோனியரும் மெயோனியரும் படையெடுத்து வந்தனர். சிலர் வந்து யோசபாத்திடம், பெருந்திரளானோர் உம்மை எதிர்த்து வருகின்றனர் என்று கூற, யோசபாத்து அச்சமுற்று யூதா மக்கள் அனைவரும் நோன்பிருந்து மன்றாடுமாறு கட்டளையிட்டார். எங்கள் மூதாதையரின் கடவுளாகிய ஆண்டவரே, விண்ணக கடவுள் நீரே அன்றோ? நீரே நாடுகளின் அரசுகள் அனைத்தையும் ஆள்பவர். நீரே வலிமையும் ஆற்றலும் வாய்ந்தவர். உம்மை எதிர்த்து நிற்க யாராலும் முடியாது. நாங்கள் வந்து உம் திருமுன் நின்று உம்மை நோக்கி மன்றாடுவோம். நீரும் அதை கேட்டு எங்களை மீட்பீர். எங்களுக்கு எதிராக வருகிற இப்பெரும் படையை எதிர்த்து நிற்க எங்களுக்கு வலிமை இல்லை. எங்கள் கண்கள் உம்மையே நோக்கி கொண்டிருக்கிறது என்றார். அப்போது யாகாசியல் மேல் ஆண்டவரின் ஆவி இறங்கி, இப்பெரும் படையினரை கண்டு நீங்கள் அஞ்ச வேண்டாம், நிலை குலையவும் வேண்டாம். இப்போர் உங்களுடையதல்ல, கடவுளுடையது. நாளை அவர்களை நோக்கி செல்லுங்கள், ஆண்டவர் உங்களோடு இருப்பார் என்றார். படையெடுத்து வந்த நாட்டினரே தங்களுக்குள் ஒருவருக்கொருவர் பகையாகி அவர்களை முறியடித்தார் ஆண்டவர். பிரியமானவர்களே, நெடுங்காலமாய் பிரச்சனைகள் மத்தியிலும் போராட்டங்களின் மத்தியிலும் வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்களா? கவலைப்படாதீர்கள். எப்பொழுதுதான் இது மாறும் என்று புலம்பாதீர்கள். யோசபாத்தின் கண்கள் இறைவனையே நோக்கி பார்த்தது. எனவே அவர் அப்பெரும்படையை வெற்றி கொண்டார். நீங்களும் எப்போதும் எந்த மனிதரையும் நோக்கி பார்க்காமல் ஜெயம் கொள்ளும் தேவனையே நோக்கி பாருங்கள், ஜெயம் பெறுவீர்கள். அன்பு இறைவா, போராட்ட சூழ்நிலைகளின் மத்தியில் எங்கள் கண்கள் உம்மையே நோக்கி கொண்டிருக்கிறது. நீரே எங்களுக்கு உதவி செய்யும் என்று அவரை நோக்கி ஜெபிப்போம். ஆமேன்.